அனைவருக்கும் புத்தாக்கத்துடன் கூடிய இனிய வைகரை வணக்கம். மீண்டுமாய் இந்த அழகிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேற்று நம்ம திறம்பட 5வது இயல் பார்த்திருப்போம் சரிங்களா. அதுல நம்ம குறிப்பிட்ட பகுதிகள் மட்டும் பார்த்திருப்போம், அதை நீங்க படிச்சுட்டு வாங்க, வினாக்கள் கேட்கலாம்னு சொல்லியிருப்போம் சரிங்களா. இப்ப நம்ம முதலாவதாக நம்ம அடுத்ததாக இருக்க 6வது இயல் பார்க்க போறோம். ஏன்னா அதீத தகவல் அடங்கிய ஒரு இயலாக வந்து இந்த 6வது இயல் இருக்கு. அது போலவே வந்து நம்மளுக்கு குறிப்பிட்ட பகுதி எல்லாமே ஒருவரை பற்றிய உரைநடை பகுதியும் துணைப்பாட பகுதியும் அமைஞ்சிருக்கு. அதே போல சிலப்பதிகாரத்தில் இருக்க பாடல் வரிகளை கொடுத்து அதற்கான விளக்கமும் கொடுத்திருக்காங்க. அதனால முதலாவதாக இந்த 6வது இயல பார்த்துட்டு இடையீடாக நம்ம வினாக்கள் கேட்கலாம் சரிங்களா. 5வது இயல் திறம்பட படிச்சிருப்பீங்க, அதனால நம்ம இடையில வினாக்கள் கேட்டுட்டு சரிங்களா. அந்த வகையில இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போறது சிறுகை அளாவிய கூழ் அப்படின்ற தலைப்பின் கீழே 6வது இயல் அமைய பெற்றிருக்கு. அதை பற்றிதான் நம்ம பார்க்க இருக்கோம் சரிங்களா. அந்த கலை எப்படி பெற்றது, அழகியல்னா என்ன, அந்த புதுமைகள் பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக உரைநடை பகுதியா நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா திரைமொழி, மிகவும் முக்கியமான ஒரு பகுதி சரிங்களா. ரொம்ப முக்கியமானது. நம்ம ஏற்கனவே நிகழ்கலை, அந்த நாடகக்கலை இதெல்லாம் சேர்த்து ஒரு மொத்த பகுதியாக அமைந்திருக்கும் சரிங்களா. திரைப்படக்கலை பற்றி 10வகுப்பு பழைய புத்தகத்துல பார்த்திருப்போம், அதையும் இதற்கூடாக சேர்ந்து படிச்சுக்கணும். அப்ப இந்த வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பகுதியை நல்லா படிச்சுட்டு 10வகுப்பு பழைய புத்தகத்துல இருக்க அந்த திரைப்படக்கலையும் திறம்பட படிச்சுக்கோங்க சரிங்களா. அப்ப நம்மளுக்கு ஒரு பகுதி வந்து முடிந்தாற் போல இருக்கும். இதுல முக்கியமா சார்லிங் சாப்ளிங் அவங்களை பத்தி கொடுத்திருப்பாங்க. அந்த திரைப்படம் எப்படி உருவாக்கப்படுகிறது, அதோட மொழி நடை எப்படி இருக்கு, அதை பத்தினா மிக முக்கியமான பாடப்பகுதி சரிங்களா. இப்ப முதல்ல பார்க்க இருக்கிறது உரைநடை பகுதியான திரை மொழி பற்றி பார்க்க இருக்கோம் சரிங்களா. எப்படி நம்ம மொழிக்கு ஒரு வரையறையோட இலக்கணம் வகுத்து எழுதுறோமோ, மொழி நடை அப்படின்றது இப்படிதான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசுறோமோ, அது போலவே திரைப்படக்கலைக்கும் அத்துணை பாங்குகளும் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மொழிக்கு இருப்பது போல் நிறுத்தற் குறிகள், அசைகள், அமைப்புகள், உத்திகள் என எல்லாமும் இதன் காட்சி மொழிக்கும் உண்டு சரிங்களா. அப்ப கேட்கலாம், அதற்கு இருக்க போல நம்ம இதுல நிறுத்தற் குறியெல்லாம் போடுவோமா காட்சி மொழியில அப்படின்னு கேட்பாங்க. அந்த வசனங்கள் மூலமாக அனைத்தும் அமைய பெறும். அப்ப மொழி நடைக்கு ஏற்றாற் போலவே திரை மொழியிலும் அந்த காட்சிகளுக்கு அத்துணை பாங்கும் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அப்ப கனவு கண்டு கொண்டே கனவுக்குள் இருப்பது போலதான், அது போலதான் இந்த திரைப்பட காட்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கேட்கலாம், நம்மளுக்கு கனவு கண்டு கொண்டே கனவுக்குள் இருப்பது போல எது நம்மை மாற்றுகிறது அப்படின்னு கொடுத்துட்டு, ஓவியமா, காவியமா, திரைப்படமா, இல்ல நாடக கலைகளா, நடன கலைகளா அப்படின்னு வினாக்கள் கேட்கலாம் சரிங்களா. திரைப்படம் தான், நம்மளுக்கு முன்பு அந்த திரையில வந்து வேறு ஒருவர் காட்சியில நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம் மனம் என்ன சொல்லும் அப்படின்னா, நம்மளே அந்த இடத்துல இருப்பது போல கனவு கண்டு கற்பனைகள் செய்வோம், அதுதான் இதற்கு பொருள்படும் சரிங்களா. மிக முக்கியமானது. இந்த பகுதி மிக எளிமையானதுதான், நிறைய வார்த்தைகளையும் வசனங்களாகவும் இருக்கும் சரிங்களா. அதுல நம்மளுக்கு தேவையான முக்கிய கருத்துக்களை மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா. அப்ப லூமியர் சகோதரர்கள் அவங்கதான் முதன் முதல்ல இந்த திரைப்படம் அப்படின்ற ஒரு கலைய இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறாங்க சரிங்களா. யாருன்னு பார்த்தா லூமியர் சகோதரர்கள் அவங்கதான் இந்த அரங்கத்துல திரைப்படம் அப்படின்ற ஒன்ன அரங்கேற்றி இந்த வார்த்தையை ஒரு புத்துணர்வு அளித்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா லூமியர் சகோதரர்கள். அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலகட்டங்கள்ல அந்த ரயிலோட வருகையதான் முதல்ல பதிவு பண்ணிருப்பாங்க. எந்த ஒரு வசனங்களும் இருக்காது, வெறுமனே அந்த புகைப்பட காட்சியை தான் காட்டியிருப்பாங்க. அப்ப திரையரங்குல போய் எல்லாரும் பார்க்கும் போது அந்த ரயில் புகை வண்டி தொடர் வண்டின்னு சொல்றோம் இல்லையா, அது நம் மீது மோதுவது போலாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் பயந்து அந்த திரை கூடாரத்தை விட்டு வெளியே போயிருக்காங்க. அப்ப அந்த முதல் காட்சி பதிவு அப்படின்றது அந்த புகை வண்டி தொடர் வண்டியை வைத்துதான் அமைஞ்சிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும் சரிங்களா. அந்த காலத்துல அந்த கிராண்ட் கஃபே அந்த பகுதிகளில தான் இந்த காட்சியும் அரங்கேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியணும் சரிங்களா. அடுத்ததாக பார்த்தோம்னா, நம்ம முன்பு படிச்சிருக்கோம் அந்த ஒளிப்பட நகல் யார் எடுத்தாங்க, அசையும் படத்தை யாரு கண்டுபிடிச்சாங்க, ஒருவர் மட்டும் பார்க்கும் படத்தை யாரெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்திருப்போம். அதுல தாமஸ் ஆல்வா எடிசன் அவங்களோட பங்கு அளப்பரியது சரிங்களா. அப்ப அவங்கதான் முதன் முறையாக இந்த திரைப்படத்துல அனைவரும் பார்க்கும் விதமாக செஞ்சவர் யாருன்னு கேட்டோம்னா தாமஸ் ஆல்வா எடிசன் அவங்கதான் சரிங்களா. மிக முக்கியமானது. அது போலவே அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அசையும் உருவங்களை படம் பிடித்து காட்டுறாரு சரிங்களா. அசையும் உருவங்களை படம் பிடித்து காட்டி நம்ம இதுக்கு முன்பு அந்த லூமியர் சகோதரர்கள் பண்ணியிருப்பாங்களே, அதற்கு அடுத்தபடியா அவர் செஞ்சிருப்பாரு.
அப்ப அசையும் படங்களை படம் பிடித்து காட்டியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் அவங்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும் சரிங்களா. அதற்கு பின்புதான் பிரான்ஸ்ல லூமிய சகோதரர்கள் படப்பிடிப்பு கருவியோடு, மிக முக்கியம், படப்பிடிப்பு கருவியோடு திரையிடும் கருவி ப்ரொஜெக்டர்னு சொல்றோம் இல்லையா, வீழ்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொஜெக்டரை நம்ம தூய தமிழ்ல மொழியாக்கம் செஞ்சோம் அப்படின்னா வீழ்த்தி அப்படின்னு சொல்லுவோம். அந்த திரையிடும் கருவியும் சேர்த்து இந்த திரைப்படத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த தொடர்வண்டி வந்த மாதிரி ஒரு படம் அமைச்சாங்க இல்லையா, அதை சொல்லியிருக்காங்க. அப்ப முன்பு நம்மளுக்கு இருக்கவங்க யாருன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் அசையும் படங்களை கொடுத்திருக்காங்க. அது போலவே திரையில வீழ்த்தி, அந்த திரையில நம்ம எடுத்த காட்சி படங்களை வீழ்த்தி காண்பிக்கப்படுகிறது, அதுதான் திரைப்பட கருவி, ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கெல்லாம் காரணமானவர்கள் ஏற்கனவே நம்ம பார்த்த லூமியன் சகோதரர்கள் தான் சரிங்களா. அடுத்ததாக இப்ப வெறுமனே படம் வந்துருச்சு, அத வந்து திரையிலையும் காட்டியாச்சு. அப்ப வெறுமனே வார்த்தைகளாக இல்லாம கண் கொண்டு நம்ம பார்க்கறது போலதான் இருக்கும். யார் அந்த கதை சொல்லும் பாங்கோட அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜார்ஜ் மில்லி. ஜார்ஜ் மில்லி கதையும் சொல்லலாம் அப்படின்ற திரைப்படங்கள்ல கதையும் சொல்லி நம்ம அத மக்களை வந்து பார்க்க வைக்கலாம் அப்படின்றத கொண்டு வந்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா ஜார்ஜ் மில்லி. அப்ப இந்த முதல் பகுதியில நம்ம பார்த்த தகவல்கள் லூமியர் சகோதரர்கள் பத்தி பார்த்திருக்கோம், தாமஸ் ஆல்வா எடிசன் பத்தி பார்த்திருக்கோம். தாமஸ் ஆல்வா எடிசன் எந்த ஒரு புது பாங்கு அறிமுகப்படுத்தினார்? தாமஸ் ஆல்வா எடிசன் அசையும் உருவங்களை படம் பிடித்து காட்டிருப்பாங்க சரிங்களா. அப்ப அசையும் உருவங்களை படம் பிடித்து காட்டும் கருவியை கண்டுபிடித்தவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்லணும். ஜார்ஜ் மில்லி என்ன பண்ணாங்க? கதையும் சேர்ந்து வந்து நம்ம திரையரங்கங்கள்ல பதிவிடலாம், அதன் மூலமா அனைவரும் கேட்டு மகிழ்வுருவாங்க அப்படின்ற கருத்தை கொண்டு வந்தவங்க ஜார்ஜ் மில்லி. மூணே பேர் தான் பாத்திருக்கோம், மூன்று பேருமே முக்கியமான கருத்துக்களை கொண்டவங்க சரிங்களா. அடுத்ததாக இந்த திரைக்கதை அப்படின்றது எப்படி உருவாக்கப்படுது, இதெல்லாம் கதை பாங்கோட தான் இருக்கும் சரிங்களா. இப்போ அந்த இயக்குனர் அந்த திரை வசனம் எழுதுறவங்க இவங்க எல்லாம் சேர்ந்துதான் அந்த திரைக்கதையோட பாங்கெல்லாம் எழுதுவாங்கன்னு சொல்லிப்பாங்க. அது முக்கியமானதல்ல, ஒரு முறை வாசிச்சா போதுமானதுதான் சரிங்களா. அப்ப அந்த காட்சியோட ஆற்றல், வெறுமனே ஒரு நம்மளுக்கு எப்படின்னா காட்சி மட்டும் கொடுத்திருக்காங்க, ஒளி இல்லாத போது அது எப்படி இருக்கிறது, ஒளி அமைப்போட இருக்கும் போது எப்படி வேறுபடுகிறது அப்படின்றதே நம்ம புரிஞ்சுப்போம் சரிங்களா. அப்ப காட்சி என்பது கதை நகர்வுக்கு உதவுவது. வெறுமனே ஒரே ஒரு புகைப்படத்தை மட்டும் ஸ்டாட்டிக்கா அப்படியே நிலைநிறுத்தி வச்சுட்டு நம்ம வசனங்களை பேசும்போது நம்மளுக்கு அதுல பொருள் பொறிப்படாது. அப்போ ஒவ்வொரு கருத்துக்கு ஏற்றாற் போல காட்சியை மாற்றுவதுதான் மிக முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப காட்சி என்பது கதை நகர்வுக்கு உதவுவது. எப்படி வினா கேட்கலாம்னா, அந்த காட்சி அப்படின்றத வினாவா மாத்தினாங்கன்னா நம்மளுக்கு கதையா இல்ல அதுல கேட்கப்படும் ஒளியா அப்படின்னு கேட்கலாம் வினாக்கள். அப்ப கதை நகர்வுக்கு உதவுவது எதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம பார்க்கும் அந்த காட்சிகள் தான் சரிங்களா, அது மிக முக்கியமானது. அது போலவே ஒவ்வொரு கருத்தோட்டங்களும் நீங்க அந்த அந்த பாடத்தை வாசிச்சீங்கன்னா தெரியும். இப்ப ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அடுத்து அந்த நடிகர்கள் வந்து விளையாட்டு அரங்குக்கு போறாங்க அப்படின்னா அந்த விளையாட்டு அரங்குக்கு போறதுக்கு முன்னாடி அந்த பந்துகளை வீசுவது போன்ற ஒளி எல்லாம் இருக்கும். முதல் காட்சி முடியும் போதே அடுத்த காட்சிக்கான ஒளி, அந்த சவுண்ட் அப்படின்றத முன்பே பதிவிட்டுருவாங்க. அப்ப பார்க்கும் நபர்களுக்கு எப்படி தோன்றுனா அடுத்த காட்சியாக விளையாட்டு அரங்கம் அப்படின்னு தெரியும். இதே ஒரு சமையல் நிகழ்வுகளை சொல்ல போறாங்க, ஒரு காட்சியில இருந்து இன்னொரு காட்சிக்கு போகுதுன்னா அந்த சமையலோட அந்த எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த ஒளி ஏற்படுத்துற மாதிரி அந்த கருத்துக்களை காட்சிகளை முன்பே பதிவிட்டு இருப்பாங்க சரிங்களா. அது நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியது. அப்ப காட்சி உதயம் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு காட்சி இன்னொரு காட்சி தொடங்குவதற்கு முன்பு உதயம் ஆகுறத காட்சி உதயம். அது போல அடுத்த காட்சி தொடங்குவதற்கு முந்தைய காட்சி மறைவதை காட்சி மறைவு அப்படின்னு சொல்றாங்க. இது நம்மளுக்கு அந்த கூற்றுக்காரங்கள் கொடுத்து கேட்கும் போது மிக முக்கியமா பார்க்கணும். சிறிது சிறிதாக மங்களாக காட்டி இருளாக்கி காட்டுவது காட்சி மரபு, ஏன்னா மறைவு. அடுத்த காட்சி தொடங்குறதுக்கு அந்த மறைவு பகுதி மிக முக்கியமானது. புது காட்சி உதயமாவதற்கு அந்த மங்களான வெளிச்சத்துல இருந்து புதிய காட்சிகள்லாம் உருவெடுக்கும், அத காட்சி உதயம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அது போலவே ஒரு காட்சி மறையும் போதே அடுத்த காட்சி தெரிய தொடங்குவது கலவை அல்லது கூட்டு காட்சின்னு சொல்றாங்க. நான்கு முக்கியமான எடுகோள்கள் இருக்கு, காட்சி உதயம், காட்சி மறைவு, கலவை அல்லது கூட்டு காட்சி, அழிப்பு. இது எல்லாமே கூற்று காரணங்களை கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா. அப்ப அந்த அழிப்பு காட்சி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா பழைய காட்சியை அழித்து கொண்டே அடுத்த காட்சி தோன்றுவதை அழிப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த அழிப்புன்ற வார்த்தைக்கும் காட்சி மறைவுக்கும் நம்ம வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும்.
அந்த மங்களாய்கொண்டே வந்து இருளாகிறது அப்படின்ற வார்த்தையை பார்த்தா நம்ம காட்சி மறைவு சொல்லலாம். வெறுமனே அழிவு அழிப்பு அப்படின்ற வார்த்தை வந்துச்சுன்னா அடுத்த காட்சிக்கான ஒரு முன்னோட்டம் காண்பிக்கப்படுது அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா. அப்ப இந்த காட்சி தோன்றல நம்ம பார்த்த முக்கியமான நான்கு வார்த்தைகள் எதுன்னு பார்த்தோம்னா, காட்சி என்பது கதை நகர்வுக்கு உதவுவது, இது திறம்பட தெரிஞ்சிருக்கணும். அது போல காட்சி மறைவு என்றால் என்ன, காட்சி உதயம் என்றால் என்ன, கலவை அல்லது கூட்டு என்றால் என்ன, அழிப்பு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. இது மிக முக்கியமானது. அது போலவே திரைப்படம் மற்றவர்கள் பார்த்து ரசிப்பதற்கு ஏற்றாற் போல அமைய வேண்டும் அப்படின்றதுக்குதான் இந்த யுத்திகள் எல்லாம் காட்சி பதிவுகள்ல பின்பற்றாங்க சரிங்களா. அடுத்து இந்த திரையில காட்சி காண்பிக்கப்படும் போது முப்பரிமாண கலையில இருக்கும். நம்ம பார்த்தோன்னா தெரியும், இருபரிமாணம் அப்படின்னா ஒரு காகிதம் மட்டும்தான், அதற்கு உயரம் அப்படின்ற எந்த ஒரு பாங்கும் இருக்காது. ஆனா நம்ம பார்க்கும்போது 3D பிக்சர்ஸ் சொல்றாங்க இல்லையா, அது போல முப்பரிமாண வகையிலும் அமைக்கப்படுகிறது அப்படின்ற குறிப்பை கொடுத்திருக்காங்க. இப்ப இதற்கு முன்பாக, இந்த திரைப்படத்திற்கு முன்பாக நாடகக்கலை அப்படின்ற ஒன்றுதான் தோன்றிருக்கும். அப்ப திரைப்படம் என்பது ஒரு வகையில் பார்த்தால் நாடகத்தின் குழந்தை எனலாம். அப்ப நாடகம் அப்படின்றது ஒரு பெற்றோர் அப்படின்னு நம்ம நினைவுபடுத்தணும்னா அதிலிருந்து தவழ்ந்து உருவாக்கப்பட்டதா திரைப்படம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அதுவும் மிக முக்கியமானது. இந்த நாடகத்தை ஒற்றை கோண கலை அப்படின்னு சொல்றாங்க. மிக முக்கியமான வினா, நாடகத்தை எப்படி சொல்றோம் அப்படின்னா ஒற்றை கோண கலை. ஏன்னா அதுல வந்து ஒவ்வொரு திரையிட்டு தான் அடுத்தடுத்த காட்சிகள் காண்பிக்கப்படும். நம்ம திரைப்படம் பார்ப்பது போல ஒவ்வொரு காட்சிக்கும் மற்றொரு காட்சிக்கும் இடைவெளி இல்லாம நாடகக்கலையில இருக்காது. ஒவ்வொரு காட்சிக்கும் அந்த நாடக கலைஞர்கள் உறக்க பேசணும், அந்த திரை சீலைகள் போடுவது போல. நம்ம சிலப்பதிகாரம் பார்க்கும் போது பார்ப்போம், மூன்று திரைச்சீலைகள் இருக்கும், மேலிருந்து கீழாக இடமிருந்து வளமாக மூன்றும் சேர்ந்ததாக திரைச்சீலைகள் இருக்கும். அதை பத்தி பார்ப்போம். அப்ப நாடக கலையில நம்ம திரைப்படம் போன்று அடுத்தடுத்த நிகழ்வுகள் தொடர்ச்சியாக அமையப்படாது, அந்த தொடர்ச்சிக்கு காரணம் திரைச்சீலைகள் அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அப்ப ஒற்றை கோண கலை என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டாங்கன்னா நாடகக்கலை அப்படின்றத நம்ம திறம்பட சொல்லணும் சரிங்களா. நரேட்டர் அப்படின்னா அதற்கான தமிழாக்கம் சொல்லுங்க பாப்போம். நரேட்டர் யாரு சொல்லுவா? ஆங்கிலத்துல இந்த வார்த்தை நிறைய கேள்விப்பட்டிருக்கும். கதை சொல்றவங்க சரிங்களா, கதை சொல்லி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. நரேச்சர் அப்படின்னா அந்த பாடங்கள் முடிந்ததுக்கு பிறகு நரேச்சர் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. யார் அந்த கதையை சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு பொருள்படும். இதுவும் மிக முக்கியமானது சரிங்களா. திடீர் நம்ம நரேச்சர் கொடுத்துட்டா அந்த குறிப்புகள் கொடுக்கும் போது சற்று தடுமாறலாம். நரேச்சர் என்பது கதை சொல்லி, கதை சொல்பவரை சொல்வாங்க சரிங்களா. இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. இப்ப மிக முக்கியமா பார்க்க போறது சார்லி சாப்ளின் அவங்களோட வாழ்க்கை வரலாறு பத்தி பார்க்க போறோம். ரொம்ப அற்புதமான, நம்ம வெறுமனே அந்த ஊமை படங்கள் வாயிலாக மட்டும்தான் அவரை பார்த்திருக்கோம். அவர் எப்படிப்பட்ட ஆளுமை மிக்கவர், எப்படி வந்து ஹிட்லரவே எதிர்த்து தனக்கான வசனங்களை அமைத்து ஒரு தடம் பதித்திருக்கார் அப்படின்றத பார்க்க போறோம் சரிங்களா. லண்டன்ல பிறந்தவர் தான் சார்லி சாப்ளின் அவர்கள் சரிங்களா. அவங்களோட இளம் வயதிலேயே வந்து வறுமை ஏற்பட்டிருக்கும். அப்ப அவங்க தாய் வந்து நிறைய கதைகள் சொல்வாங்க. பொதுவா இந்த மாதிரி ஆளுமையாளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கதை சொல்லதான் கேட்டு படிச்சிருப்பாங்க. நம்ம மாப்போசி அவர்கள் படிக்கும் போதே அவங்க தந்தையார் தான் நிறைய, அவங்களோட தாய் வந்து நிறைய கதை வடிவங்கள்ல அந்தாதி பாடல்கள் நிறைய பாடல்களை சொல்லிதான் கேட்டு அந்த ஞான அறிவை பெற்றிருப்பாங்க. அதே வகையில தான் சார்லி சாப்ளின் அவர்களுக்கும் அவங்களோட தாயார் வந்து கதை சொல்ல கேட்டு அவங்களுக்கு அந்த ஒரு மனப்பாங்கு, தன் கதை இயற்றணும் தன் நடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எல்லாம் அவருக்கு வந்திருக்கும் சரிங்களா. அப்ப அமெரிக்காவில போய் தன்னோட கலைத்துறையில தடம் பதிச்சிருக்காரு. அப்ப அந்த திரைப்பட வாய்ப்பெல்லாம் அவருக்கு அமெரிக்காவில்தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரியணும் சரிங்களா. அப்ப அவர் இந்த சின்ன துண்டு மீசை பார்த்திருப்போம், தொள்ள தொள்ள சட்டை போட்டிருப்பாரு. அந்த சட்டை வந்து ரொம்ப இறுக்கமானதாகவும் அவரோட கால ஆடைகள் பார்த்தோம்னா தொள்ள தொள்ள என்று இருக்கும். அந்த எளிமையான தோற்றத்துக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. அப்ப லிட்டில் ட்ராம்ப் அப்படின்ற கதை உருவாக்கத்தோட உருவாக்கப்பட்டிருக்கும் அவரோட வாழ்க்கை நிகழ்வுகள் எல்லாமே சரிங்களா. அப்ப அவங்களோட தோற்றம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த லிட்டில் சாம்ப் அப்படின்றது போல இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா. அப்ப அவரோட சிறு வயதுகள்ல ஏற்பட்ட அந்த வறுமை தொடர்பான நிகழ்வுகள் எல்லாம் எப்படிப்பட்ட பெயர்ல படமாக்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தி கிட், கிட் அப்படின்னா குழந்தைகள் எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். தி கிட் அப்படின்ற பெயர்ல அவங்களோட வறுமை மிக்க அந்த இளமை வாழ்வு வந்து படமாக்கப்பட்டிருக்கும். இதுல நிறைய அந்த ஆங்கில படங்களோட பெயர்கள் போலவே அனைத்து வார்த்தைகள் இருக்கும். அதை நம்ம திறம்பட தெரிஞ்சுக்கணும். அது போல நிறைய நிறைவரங்கள் எல்லாம் உருவாக்கியிருப்பாங்க. அதுல யுனைடெட் ஆர்டிஸ்ட்,
யுனைடெட் ஆர்டிஸ்ட் அப்படின்ற பட நிறுவனத்தை இவரே வந்து தொடங்கி வளர்ச்சி கண்டிருப்பார். யுனைடெட் ஆர்டிஸ்ட், ஆர்டிஸ்ட் அந்த கலைஞர்கள் சொல்லுவோம் இல்லையா, அவங்க எல்லாம் சேர்த்தார் போல அந்த பட நிறுவனத்தை இவங்க தொடங்கியிருப்பாங்க. அவரோட சிறப்பு, அவரோட மேதமை தன்மைகள், திறமைகளை எல்லாம் காட்டும்படி உருவாக்கப்பட்ட இரண்டு காவிய படங்கள் எதுன்னு பார்த்தோம்னா தி கோல்டு ரஷ், தி கோல்டு ரஷ், அதுவும் தி சர்க்கஸ். இதெல்லாமே காவிய படங்கள், அவரை வைத்து எடுக்கப்பட்ட காவிய படங்கள், தி கோல்டு ரஷ், தி சர்க்கஸ் அப்படின்றது சரிங்களா. அது போலவே நிறைய எதிர்பார்ப்புகள்லாம் இருந்திருக்கும் அந்த காலகட்டங்களை. எப்படின்னு பார்த்தோம்னா வெறும் ஊமை படங்கள், வசனங்கள் எஞ்சி நடிப்பதற்கும் அவரோட தன்னோட நடிப்பு திறமைகளை வெளிக்காட்டும் போதே வந்து வசனத்தோடு கூடிய படங்களும் உருவாகியிருக்கும். அப்ப அந்த இரண்டு காலகட்டங்கள், இவரோட படங்கள் வீழ்ச்சி அடைஞ்சிருமோ அப்படின்ற பயப்பட்ட காலகட்டங்கள்ல இவருடைய படங்களும் தடம் பதித்திருக்கு. அப்படி பார்த்தோம்னா சிட்டி லைட்ஸ், சிட்டி லைட்ஸ் என்ற படம், அந்த பேசும் படங்கள் உருவான போதும் இவரது பேசாத படங்கள் வெற்றி கொண்டுள்ளது, சிட்டி லைட்ஸ் அப்படின்ற படம் சரிங்களா. அது போலவே இவரோட 3 ஆண்டு உழைப்புல உருவாக்கப்பட்ட படம் மாடர்ன் டைம்ஸ், மாடர்ன் டைம்ஸ் மிக முக்கியமா பார்க்க வேண்டியது. நிறைய பொது உடைமை சிந்தனையாளர் சரிங்களா, அதனாலதான் இவரோட சாதனை படமா எது அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தி கிரேட் டிக்டேட்டர், தி கிரேட் டிக்டேட்டர். 1940 இந்த படம் வெளியாயிருக்கு, மிக முக்கியமானது சரிங்களா, தி கிரேட் டிக்டேட்டர். இந்த படத்தை பத்தி நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அது போலவே அந்த காலகட்டம் எப்படின்னு பார்த்தோம்னா ஹிட்லர் வந்து தன்னோட புகழின் உச்சிக்கு சென்று கொண்டிருந்த காலகட்டம். அவர் ஒரு சர்வாதிகாரியா எப்படி மக்களை வந்து அடக்குமுறையில வச்சிருப்பாரு அப்படின்றது தெரியும். அதையும் பொது உடைமைவாதியா திறம்பட தன்னோட படத்துல வெளிக்காட்டியிருப்பாங்க. அது பார்த்தோம்னா மனித குலத்திற்கு தேவை போர் அல்ல, நல்லுணர்வும் அன்பும் தான் அப்படின்றது அந்த படம் வந்து வெளிப்படுத்தியிருக்கும் சரிங்களா. மனித குலத்திற்கு தேவை போர் அல்ல, நல்லுணர்வும் அன்பும் தான். இந்த வசனங்களை கேட்டா நம்மளுக்கு சார்லிங் சாப்ளிங் சொல்லியிருப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாம் இவர் தான் சொல்லியிருக்காரு. நம்முடைய அறிஞர்கள் பெயர் கொடுத்தாலும் அதற்கும் பொருத்தமானதாக இருக்கும் சரிங்களா. அப்ப இந்த கூற்றுக்கு சொந்தக்காரர் சார்லி சாப்ளிங் அவர்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது போலவே அமெரிக்கர்கள் அப்படின்ற போது அவர் அந்த திரைப்படங்களை எடுத்துட்டு இருக்காரு. இப்படி ஹிட்லருக்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களையும் தன்னோட பட கருத்துக்களையும் வெளியிட்டனால என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா லண்டனை சேர்ந்தவங்க எல்லாம் இவங்களை வந்து கடத்திடுவாங்க சரிங்களா. 1952 இந்த நிகழ்வு நடக்கும். அப்ப அவர் என்ன பண்ணிடுவான், சுவிட்சர்லாந்துக்கு போயிடுவாரு. அங்க போய் தன்னோட குடியேற்ற பணிகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா. அப்ப இவங்க ரொம்ப வருந்தி நீங்க மீண்டும் நம்ம நாட்டுக்கே வந்துருங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. இருந்தாலும் அவர் வரமாட்டாரு, அது மிக முக்கியமானது. அப்போ இந்த ட்ராம்ப் உருவம், அவரோட அந்த குட்டி மீசை, மீசை வச்சிருப்பாங்க, அவங்களோட ஆடை, அந்த அணியும் முறைகள் இதெல்லாம் பார்த்துதான் அந்த நம்ம படிச்சிருப்போம். லிட்டில் ட்ராம்ப் அப்படின்ற ஒரு உருவ அமைப்பு சொல்லியிருப்போம். இந்த உருவ அமைப்புகளும் அந்த குழந்தைத்தன்மையோடு அவர் நடிக்கும் பாத்திரங்களும் மனிதமை உள்ளத்தோட நடிக்கும் பாத்திரங்களும் இதுதான் அவருக்கு வெற்றியின் அடையாளமாக காட்டப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அந்த ஹிட்லர் போலவே அவரும் அந்த குறும் மீசை வச்சிருப்பாரு சரிங்களா. அது பார்க்கும் போது ஒத்த தன்மையோடதா இருக்கும், ஆனா கருத்தோட்டங்கள்ல மாறுபட்டவர்கள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. இப்ப பார்த்த இந்த தகவல்கள்ல இருந்து வினாக்கள் கேட்கலாம். நிறைய பெயர்களா பார்த்திருக்கோம் இல்லையா. அதனால பேசும் படங்கள் உருவான காலகட்டத்தில் பேசா படங்களாக இவர் எடுத்த, இவர் நடித்த படம் வெற்றி கண்டது. அப்படத்தின் பெயர் சிட்டி லைட்ஸ் அப்படின்றது மிகச்சிறப்பு. 3 ஆண்டுகால உழைப்பாக வெளிவந்த படம் சார்லிங் சாப்ளிங் அவர்கள் மூலமாக மாடர்ன் டைம்ஸ். இவரோட அந்த தோற்றத்தை வச்சு எப்படி பெயரிட்டு அழைத்தாங்க, லிட்டில் ட்ராம்ப் சரிங்களா, லிட்டில் ட்ராம்ப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்களோட பட நிறுவனத்தின் பெயர், இந்த நிறுவனம் வச்சிருப்பாங்க இல்லையா, அதன் பெயர் சிறப்பா இருக்கும், அது நம்ம தெரிஞ்சுக்கணும் மிக முக்கியமான. இவர் பொது உடைமை கருத்தாளியா, பொது
இவர் வந்து பொது உடைமை கருத்தாளரா தான் இருப்பாரு. அதனாலதான் ஹிட்லரை பத்தி எதிர்த்து தன்னோட படம் பிடிப்புகள்ல வந்து வெளிப்படுத்திப்பாங்க. இவருடைய இளமை வாழ்வ அந்த வறுமை நிலைய சித்தரிப்பதாக அமைந்த படம் தி கிட். சரிங்களா, இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? அமெரிக்கா. எந்த நாட்டை சேர்ந்தவர்? எங்க பிறந்திருப்பாங்க? அந்த பார்த்த மூன்று ஊரையுமே சொல்லிட்டீங்க. லண்டன்ல பிறந்திருப்பாங்க. திரைத்துறையில முத்திரை தான் அமெரிக்கா சரணம். அந்த லண்டன் போயிட்டு இருக்க வழியில நாடு கடத்திடுவாங்க உங்களை. நீங்க இப்படி எல்லாம் தவறான முறையில சித்தரிச்சு கதையச்சிங்க அப்படின்னு சொல்லி 1952 நிகழ்வுல அவரை நாடு கடத்துவாங்க. அதற்கு பின்புதான் அவர் சுவிட்சர்லாந்து குடியேறிப்பார். சரிங்களா, மூன்றுமே முக்கியமான நகரங்கள். முதல்ல பிறப்பு லண்டன், திரைப்படத்துக்கு அமெரிக்கா, அதற்கு பின்பாக குடியேற்றம் சுவிட்சர்லாந்து அப்படின்னு தெரியும். சரிங்களா, இவங்களோட வாழ்க்கையோட மர்மமானதாக தான் முடிஞ்சிருக்கும். இவருக்கு இறுதி காலகட்டங்களில் என்ன நடந்துச்சு அப்படின்னே தெரியாது. அந்த இறுதி காலத்தை பற்றின எந்த ஒரு அறிவிப்புமே இருக்காது. சரிங்களா, நிறைய தேடி பார்த்தாலும் புத்தகங்கள்ல இது கிடைக்கப்படாத ஒரு தகவலாக இருக்கும். சரிங்களா, இப்ப நம்ம அடுத்ததாக அடுத்த பகுதிக்குள்ள வந்துருனா, எப்படிப்பட்ட வசனங்கள், எப்படிப்பட்ட அந்த பார்வை திறன்களை சொல்றாங்க. எப்படி நம்ம இப்போ அந்த கண்ணாடிகள் அணிவது, நம்மளோட பார்வைக்கு ஏற்ற பார்வை, தூர பார்வை, கிட்ட பார்வை சொல்றோமோ அது போல இங்க சிறப்பு மிகுந்த காட்சிகளை வகைப்படுத்திருப்பாங்க. மிக முக்கியமானது அப்ப கண்களும் மூளையும் காட்சி மொழியும் அப்படின்னு சொல்றாங்க. லென்ஸ் அப்படின்றதுக்கு தமிழ் ஆக்கம் சொல்லுங்க பாப்போம். லென்ஸ், வில்லை. வில்லை, சரிங்களா, இது மிக முக்கியமானது. நம்ம அறிவியல் பாடங்கள் படிக்கும் போது வில்லைகளில் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அது லென்ஸை தான் குறிக்குது. சரிங்களா, குவி வில்லை, குழி வில்லை அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அதை நம்ம திறம்பட தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த காட்சி பகுதிகள், இப்ப கடற்கரையோரத்துல நின்று பார்க்கிறோம் அப்படின்னா நம்மளோட கண் வந்து விசால பார்வையா இருக்கும். அப்படி விரித்து பார்ப்போம், எவ்வளவு தூரமா எவ்வளவு ஆழமாக இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுப்போம். அப்படி பார்க்கறத மீசேய்மை காட்சி துணிப்பு அப்படின்னு சொல்றாங்க. இங்க அந்த கரையோட்டங்களை வாசிச்சா தெரியும், நம்ம கடற்கரையில நின்று கடலை பார்க்கும் போது எப்படி பார்ப்போம், நம்மளோட கண்கள் தாமாகவே அப்படியே அகன்று விரிந்து பார்க்கும். அந்த காட்சி புலமைய மீ சேய்மை காட்சி துணிப்பு. சேய்மை அப்படின்னா தூரம் சொல்லுவோம், மீ அப்படின்னா நீண்டது அப்படின்னு பொருள்படும். சரிங்களா, எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்க, லாங் ஷாட். அது போலவே இப்ப சாலைகளை கடக்குறோம் அப்படின்னா ரொம்ப நம்மளோட கண் அந்த கண் பாவைகளை ரொம்ப சுருங்கிரும். ஏதாச்சும் ரொம்ப நுண்ணிப்பா ஏதாச்சும் விலங்குகள் நம்மளை வந்து கடந்து போகுதா, எந்த வாகனங்களாச்சும் கடந்து போகுதா அப்படின்னு பார்ப்போம். அந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப குறுகி ஒழிக்குது இல்லையா நம்ம கண் பாவைகள்லாம். அப்ப அந்த சேய்மை காட்சி துணிப்பு, அந்த பேருந்துகளை கடக்கும் போது அந்த சுருங்கி நம்ம பார்க்கதா சொல்றாங்க, லாங் ஷாட், லாங் ஷாட். சரிங்களா, அதை நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அது போலவே இப்ப யாராச்சும் தெருவோரங்கள நடந்து வராங்க அப்படின்னா முழு உருவங்களை பார்க்க மாட்டோம், அவங்களோட இடுப்பு பகுதி வரையோ இல்ல கால் பகுதி வரையோ முழுமையா பார்க்க மாட்டோம். சரிங்களா, அப்ப அந்த பகுதியை சொல்லும் போது நடு காட்சி துணிப்பு. புத்தகங்கள் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு பக்கத்திலே சார்லிங் சாப்ளின் அவங்களோட உருவத்தையும் போட்டு விளக்கம் கொடுத்திருப்பாங்க, எப்படிப்பட்ட காட்சி தொகுப்புகள் அப்படின்றது. சரிங்களா, அது வந்து நடு காட்சி துணிப்பு அப்படின்னு சொல்றாங்க. அது போலவே இப்ப வீட்டுக்கு வந்தாச்சு, நம்ம உறவினர்கள் எல்லாம் பாக்குறோம், வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் நம் நேர்பட பார்ப்போம், மிக அருகாமையில பார்ப்போம் எல்லாருமே. அதை சொல்லும் போது அண்மை காட்சி துணிப்பு. இப்ப தன்னோட பெற்றோர்கள், நண்பர்கள் அல்லது நம்மளோட சகோதரர்களை பார்க்கும் போது நேருக்கு நேராக அவங்களோட தலைப்பகுதிகள் வரைக்கும் தான் நம்மளுக்கு அப்படி ஆணித்தரமா தெரியும். அதான் அண்மை காட்சி துணிப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு கீழாக நம்ம போனோம் அப்படின்னா மீ அண்மை காட்சி துணிப்பு. அதற்கும் கீழாக நம்ம காலணிகள்லாம் கலற்றும் போது எப்படி பார்ப்போம்னா இன்னும் உன்னிப்பா பார்ப்போம். சரிங்களா, அப்போ மீ அண்மை காட்சி துணிப்பு, இது மிக முக்கியமா பார்க்க வேண்டியது. அப்ப பார்த்த தகவல்கள் பாத்தீங்கன்னா மீ சேய்மை காட்சி துணிப்பு. எப்படி வினாக்கிழமையிலாம் அப்படின்னா அந்த கடற்கரையோரங்கள்ல எந்த நம்ம ஷாட்ல பாப்போம் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா, அப்ப அந்த காட்சி அப்படின்றது மீ சேய்மையாக இருக்கும். அது போல இந்த திரைப்படங்கள் அந்த சாலைகள் கடக்கும் போது அந்த பகுதிகளை எப்படி மேய்மைப்படுத்துறாங்கன்னா சேய்மை காட்சி துணிப்பு. அந்த தூரத்துல போறதையும் நம்ம கண்களை குறுக்கி பார்ப்போம். சரிங்களா, அது சேய்மை காட்சி துணிப்பு. முழு உருவத்தையும் பார்க்காம பாதி மட்டும் தான் பாக்குறோம் அப்படின்னா ஏன்னா சாலையோரங்களை போகும்போது யாரு என்ன அப்படின்ற முழு விளக்கத்தோட அவங்கள பார்க்க மாட்டோம், ஒரு முறை பார்த்துட்டு திரும்பிடுவோம். அப்ப ஒரு பாதி அளவுக்கு மட்டும் தான் அவங்களை பார்க்கிறோம் அப்படின்ற போது நடு காட்சி துணிப்பு. சரிங்களா, வீட்டிற்கு வந்த பிறகு நேர்பட உருத்துல பார்க்கிறோம், பார்க்கும் போது நம்ம அண்மை காட்சி துணிப்புல பார்ப்போம், முகத்தை மட்டும் பார்க்கிறது. அந்த காலணிகளை கழற்றும் போது இன்னும் உன்னிப்பாக எந்த செயல்கள் செய்யறோமோ அதை பார்க்கும் போது மீ அண்மை காட்சி துணிப்பு.
சரிங்களா. அப்போ ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா இந்த திரைப்படங்கள்ல நம்ம ஒரு நாள் முழுவதும் எங்கேயாச்சும் ஒரு புது இடங்களுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா அதை வீட்டுல வந்து அந்த ஒரு நாள் முழுவதும் நடந்த நிகழ்வுகளை இந்த நிமிஷத்துல இது நடந்தது அப்படின்றத வெளிப்படுத்த மாட்டோம். ஒரு 5 நிமிடங்களோ ஒரு 10 நிமிடங்களோ முழுமையாக சுருக்கி காட்டும். அது போலதான் திரைப்படமும் ஒரு கிட்டத்தட்ட அவங்க ஒரு 16 மணி நேரம் எடுப்பாங்க. அந்த முழு படங்களும் 16 மணி நேரத்துக்கு இருக்கும். அதை 2 மணி நேரமா சுருக்கி கொண்டு வருவாங்க. அதுக்காக 16 மணி நேரத்துல ஒரு படம் எடுத்து முடிச்சிருவாங்களா அப்படின்றது கிடையாது. அவங்க ஒரு வருடக்கணக்குல எடுப்பாங்க. அதை சுருக்கி அந்த காட்சிகள் எல்லாம் ஒன்றுபட அமைக்கும் போது 16 மணி நேரத்துக்கு வரும். அதை திரையிட்டு காட்டும் போது 2 மணி நேரத்துக்குள்ளாக முடிவது போல அமைச்சிருப்பாங்க. சரிங்களா, அதை நம்ம பார்க்கணும். நம்ம எக்ஸிபிஷன் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா அந்த கண்காட்சிகள் சொல்லுவோம். இங்க படம் காட்டுதல், அந்த பொருட்கண்காட்சி எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை படங்காட்டுதல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொருள் அப்படின்ற வார்த்தை வராட்டியும் எக்ஸிபிஷன் அப்படின்றது படங்காட்டுதல் என்றே பொருள்படும். சரிங்களா, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த திரைப்பட கலைகள்ல பட தொகுப்பு அப்படின்றது அனைத்து காட்சிகளையும் தொகுப்பாக காட்டுவத பட தொகுப்புன்னு சொல்றாங்க. சரிங்களா, மாடர்ன் டைம்ஸ் மிக முக்கியமானது. 1936 எப்படி படத்தை காட்டியிருக்காங்கன்னா செம்மறியாட்டு கூட்டங்கள், சரிங்களா, அது போத போறத வந்து காட்டுவாங்க. அது போலவே மக்களும் அப்படி கூட்டம் கூட்டமாக போகுவத தொழிலாளர்கள் வேலைக்கு போவாங்க இல்லையா அதை காட்சிப்படுத்துவாங்க. முதல்ல அந்த பகுதிகளை காட்டிட்டு அடுத்து இப்பகுதிகளை காட்டும் போது அந்த தொழிலாளியோட முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். 1936 மாடர்ன் டைம்ஸ் அங்க சொன்னா ஒரு காட்சி பதிவு. சரிங்களா, அது போலவே அந்த காட்சிகளை மாற்றி மாற்றி வைப்பதன் மூலம் வெவ்வேறு காட்சிகளை உருவாக்கி காட்ட முடியும். நிறைய காட்சிகளை அடுத்தடுத்து காட்ட முடியும். இப்படி இந்த காட்டும் படத்தை குளலோ விளைவு அப்படின்னு சொல்றாங்க. குலஷோ விளைவு, குலஷோ விளைவு, காட்சிகளை மாற்றி மாற்றி வைப்பதன் மூலமா வெவ்வேறு காட்சிகளை உருவாக்கி காட்ட முடியும். அந்த தொடர்பு படுத்துறத நம்மளுக்கு விளக்கமா சொல்றாங்க. நம்மளுக்கு தெரியும் ஒரு கத்தி எடுத்து குத்த போறாங்க அப்படின்னா படத்திற்காக அந்த கோழை யாரு வீரன் யாரு அப்படின்றத எளிமையா காட்ட முடியும். அந்த பயந்த சுபாவத்தோட இருக்காங்க அப்படின்னா அது கோழைன்னு சொல்லிடலாம். அந்த வீரம் மிக்க செயல்கள் மூலமாகவும் அந்த கத்தி வச்சிருக்காங்க, தன்னோட ஆயுதங்கள்ல வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த வீரன் அப்படின்றத காட்ட முடியும். அப்ப இன்னொரு ஒரு காட்சிக்கும் இன்னொரு காட்சிக்கும் தொடர்பு படுத்தி அடுத்ததாக அமைக்கப்படுகிறது. அதுதான் குலஷோ விளைவு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அது மிக முக்கியமானது. நான் ஏற்கனவே சொன்னது போல 16 மணி நேரம் ஓடுற மாதிரி ஒரு படத்தை எடுத்து அது 2 மணி நேரத்துக்கு அடக்கி சுருக்கப்படுவதுதான் நம்ம திரையரங்குகளையும் வீடுகளில் தொலைக்காட்சிகளையும் பார்க்கும் திரைப்படமாக அமைகிறது. இந்த குறிப்புகள் எல்லாம் கடந்து என்னதான் காட்சி மட்டும் இருந்தால் போதாது, அதற்கு ஏற்றார் போல ஒளி அமைப்பும் இருக்க வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சண்டை காட்சி நடக்குது, வெறுமனே ஒரு 20 சண்டை போடுறாங்க அப்படின்னா அது சுவாரஸ்யமா இருக்காது. கொஞ்சம் திகிலோட அந்த சண்டை காட்சிகளுக்கு ஏற்றார் போல ஒளி அமைக்கும் போதுதான் அது பார்ப்பதற்கே மிக அற்புதமாக இருக்கும். நீங்க ஏன் முயற்சி செய்து பாருங்க, வெறுமனே ஒரு சண்டை காட்சிகளை மட்டும் ஒளி இல்லாம சவுண்ட் இல்லாம கேட்டு பாருங்க, அதுல ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. அந்த சண்டைகளோட அந்த ஒளியோட சேர்த்து கேட்கும் போதுதான் ஒரு திகிலோட பார்ப்போம். அதே போல இந்த பேய் வசனங்கள் அந்த ஒரு நம்மளுக்கு அந்த தொடக்கம் கொடுக்கும் போது அந்த வைப்ரேஷனோட சவுண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஒளி என்பது மிக முக்கியமானது. அப்ப அந்த பின்னணி இசை எல்லாமே ஒரு ஆகச்சிறந்த கலைகளாக திரைப்படத்திற்கு உதவி புரிகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அப்ப அந்த மௌனம் உரையாடலை விட அதிகம் பேசுவதாக இருப்பது ஆகச்சிறந்த ஒளிக்குறிப்பு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இதுவும் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒன்று. அப்ப நல்ல திரைப்படம் அப்படின்னா என்னன்னா வெறுமனே நம்மளுக்கு காட்சிகளும் ஒரு அழகிய காட்சிகள் கவர்ச்சிகளாக இருக்கிறது பொய்மை தன்மையை கொடுப்பது நல்ல திரைப்படம் அல்ல. கருத்தோட்டங்களின் வாயிலாக முக்கியத்துவம் பெறுவதுதான் நல்ல திரைப்படம் அப்படின்றதையும் குறிப்பிடுக்கிறாங்க. அடுத்த ஒரு முக்கியமான தகவல், ஒரு நிகழ்வுல நேராக நடந்ததை காட்சிப்படுத்துவாங்க. கர்நாடகாவில ஹெக்கோடு அப்படின்ற சிற்றூர்ல அவங்க திரைப்படமே பார்த்தது இல்லையா அந்த மக்கள். அப்ப அவங்க கிட்ட 1977 ஒரு படத்தை வந்து திரையிட்டு காட்டுறாங்க. சரிங்களா, நிறைய படங்களை திரையிட்டு காட்டுவாங்க. அதன் மூலமாக ஒரு 6 நாள் அந்த திரைப்படம் காட்டப்படுது. மிக முக்கியமான விருது பெற்ற படங்கள்ல ஒரு 6 நாட்கள் திரைப்படங்களை காட்டுறாங்க. அப்ப அவங்களோட கருத்தோட்டம் எப்படிப்பட்டது, எப்படி ஆகச்சிறந்த நல்ல திரைப்படம் சொல்றோம் இல்லையா, அதற்கான விளக்கங்களை அவங்க கிட்ட இருந்து பெற முடிஞ்சிருக்கும். ஒரு ஆகச்சிறந்த விமர்சகர் சொல்வது போலவே அவங்களும் திறம்பட அந்த விமர்சனங்களை கொடுத்திருக்காங்க, நல்ல திரைப்படம் அப்படின்னு சொல்லிருக்கான கருத்துக்களை.
சரிங்களா. அப்ப 1977 கர்நாடகாவில ஹெக்கோடு அப்படின்ற பகுதி அந்த திரையிட்டு காட்டப்பட்டது அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா, சொல்லுங்க பாப்போம். அந்த செம்மறி ஆட்டு கூட்டங்கள்லாம் முண்டியடித்து கொண்டு செல்வதை தொழிலாளர்களுடன் தொடர்பு படுத்தி எடுக்கப்பட்ட அமைப்பு எந்த படம்? மாடர்ன் டைம்ஸ். மாடர்ன் டைம்ஸ் எந்த ஆண்டு? 1936. அடுத்ததாக காட்சிகளை மாற்றி மாற்றி வைப்பதன் மூலம் வெவ்வேறு காட்சிகளை உருவாக்கி காட்ட முடியும் இந்த அமைப்புக்கு பெயர்? குலஷோ விளைவு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நம்ம அறிவியல்கள் நிறைய விளைவுகள் படிப்போமோ அது போல இத குலஷோ விளைவு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இது மிக முக்கியமானது. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் தி கிரேட் டிக்டேட்டர். யாருடைய படம், யார் நடித்தது? சார்லி சாப்ளின். அவங்களது சாதனை படமாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு பாப்போம். சரிங்களா, 1940 அந்த காலங்கள் காலகட்டத்தில் எடுக்கப்பட்டது. யார வந்து இதுல விமர்சிச்சு பேசியிருப்பாங்க? தி கிரேட் டிக்டேட்டர், ஹிட்லர். அவங்களோட சர்வாதிகாரத்தனத்தை வந்து ரொம்ப திறம்பட எல்லாருக்கும் புரியும் வகையில இதை எடுத்திருப்பாங்க. சரிங்களா, அது மிக முக்கியமான பாக்கணும். அப்ப அந்த ஹிட்லர் கதையில பெயர் இட்டிருப்பாங்களே, வெறுமனே நேரா நம்ம ஹிட்லர்னு சொல்ல முடியாது. அந்த பெயரிட்டு அழைத்து அதை பிரபலப்படுத்தியதற்கே அவரை வந்து நாடு கடத்திருப்பாங்க. அப்ப ஹென் கோல் அப்படின்ற பெயர்ல கதை மாந்தரா கொடுத்திருப்பாங்க, ஹிட்லரை உருவகப்படுத்தி ஹென் கோல். சரிங்களா, அதுல முக்கியமா பாக்கணும். அடுத்து இந்த சாப்ளிங் அவர்கள் அதை உருவாக்கியிருப்பாங்க. இதை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், 23 புலிகேசி அது சொல்லுவோம் இல்லையா, அந்த படத்தின் ஏற்றார் போலவே வரும். ஒரு மன்னரும் அதற்கு கீழாக ஒரு சாமானிய மக்களா இருக்கிற ஒருவரும் அந்த இரட்டை வேடங்கள்ல இருப்பாங்க. இருவரும் ஒரு காலகட்டங்கள இடமாற்றப்படுறாங்க. அந்த சாமானிய மனிதன் வந்து மன்னனாகப்படுகிறான், அந்த மன்னன் வந்து சாமானிய மனிதனாக்கப்படுகிறான். அப்ப அந்த காலகட்டங்களில் எப்படிப்பட்ட முரண்பாடுகள்லாம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்றத இந்த கதையோட்டங்கள்ல இருக்கும். சரிங்களா, அப்ப நம்மளுக்கு இதெல்லாம் வச்சுதான் முன்னோட்டமாக கொண்டுதான் இந்த காலகட்டங்களை படம் எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, 1940 காலகட்டங்களில் எடுக்கப்பட்டது இப்படம். அது போலதான் அந்த வடிவேலு சார் அவங்களோட படங்களும் இருந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே அதே கருத்தோட்டத்துல இருக்கும். சரிங்களா, அந்த ஹென்கோல் அவர்கள் வந்து இரட்டை வேடங்கள்ல ஹிட்லர் போலவே இருந்திருப்பாங்க, கதை மாந்தரா உருவாக்கி நடிச்சிருப்பாங்க. அந்த இருவரும் இடமாற்றப்பட்டு எப்படி வந்து அவங்க தன்னோட கருத்துக்கள் எல்லாம் வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்றதுதான் இந்த தி கிரேட் டிக்டேச்சர் அப்படின்ற படத்துல முழுவதுமாக இடம்பெற்றிருக்கும். சரிங்களா, அப்ப அந்த இரட்டை வேட படங்களை தொடங்கி வைத்தவர் யாருன்னு கேட்டாலும் சார்லி சாப்ளின் அவங்கதான். அந்த இருவர் ஒரே வேடங்கள்ல ஒரே உருவத்தன்மையோடு அமைத்து படமாக்கப்பட்டதும் சார்லி சாப்ளின் அவங்களோட படத்துலதான். சரிங்களா, அப்ப வாழும் காலத்திலேயே ஹிட்லரை கடுமையாக விமர்சித்து எடுத்த ஒரே படம் என்ற பெருமை இப்படத்திற்கு உண்டு, இந்த தி கிரேட் டிக்டேட்டர் எனும் படத்திற்கு. அது போலவே இரட்டை வேட படங்கள் எவ்வளவோ வந்தாலும் அதில் மிகச்சிறந்த திரைப்படம் அப்படின்ற பெயரும் இப்படத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தி கிரேட் டிக்டேட்டர். சரிங்களா, இப்ப இவ்வளவு நேரம் இப்படி ஒரு அற்புதமான ஒரு திரைப்பட கலையை பத்தி பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் யாரு தொகுத்து இந்த கட்டுரை தொகுப்புகளை நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா திரு அஜயன் பாலா அவங்களோட கட்டுரை தொகுப்பை அடிப்படையா கொண்டு அதை மட்டும் கருத்தோட்டத்துல எடுத்துக்கல, சுஜாதா, செலியன், அம்சன் குமார் இவங்களோட திரைப்பார்வை இருக்கும் இல்லையா, இதெல்லாம் சேர்த்துதான் இந்த பகுதி உருவாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, அப்ப அந்த குறியீடுகள் வாயிலாகவும் காட்சிகள் வாயிலாகவும் உரையாடல்கள் வாயிலாகவும் எப்படி இந்த திரைப்பட மொழி அமைய வேண்டும் அப்படின்ற குறிப்புகள் இதுல கொடுத்திருக்காங்க. நம்ம இடையில பார்த்திருப்போம் அந்த எக்ஸிபிஷன் படம் காட்டுதல் அப்படின்ற குறிப்பு, அந்த மனைவியோட வைரமாலை வச்சு அந்த ஒரு திரைப்பட வசனத்தோட சொல்லுவாங்க. சரிங்களா, சாமி கண்ணு வின்சென்ட் அப்படின்றவங்க பிரெஞ்சுக்காரர் டூபான் அவங்க கிட்ட இருந்து ஒரு 2500 ரூபாய் வாங்கியிருப்பாங்க. அதை வாங்கிதான் ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்றா வீழ்த்தி பட வீழ்த்தி அப்படின்னு பாத்திருப்போம். அந்த துண்டு படங்களையும் வாங்கி தன்னோட திரைப்பட துறையில அந்த பட வீழ்த்திய வச்சு முன்னேறியிருப்பாங்க அப்படின்ற கருத்தோட்டங்களும் இருக்கும். அப்ப யாருன்னு தெரிஞ்சுக்கணும், சாமி கண்ணு வின்சென்ட் என்பவர் பிரெஞ்சுக்காரரா இருக்க டுபான் அவங்க கிட்ட இருந்துதான் அந்த திரைப்பட வீழ்த்திய வாங்கி தன்னோட கூடாரங்கள்லாம் அமைச்சிருப்பாங்க. அப்போ இந்த எந்த இடத்துல தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சியில ஒரு கூடாரத்துல வந்து படம் காட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. அதற்கு பின்பு திருவனந்தபுரம், அதற்கூடாகவே மதுரை நகர்கள்ல முகாமிட்டும் மெட்ராஸ் மதுரைக்கு வந்தும் தன்னோட திரைப்பட துறையில முத்திரை பதிச்சிருப்பாங்க அப்படின்ற குறிப்பு இடம்பெறும். சரிங்களா, அது போலவே பெஷாவர், லாகூர், அதற்கு பின்பு லக்னோ இந்த நகரங்கள்லயும் படக்காட்சிகளை நடத்துவாங்க. அப்ப 1909 திரும்ப மதராஸ் வராங்க.
அப்ப படக்காட்சிகள் எந்த பகுதிகள்லாம் எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா பெஷாவர், லாகூர், லக்னோ இந்த பகுதிகள்லாம் எடுத்துட்டு 1909 மீண்டுமாக மதராஸ் வராங்க. அப்ப அங்க எக்ஸ்பிளனேட்டிவ் அதை தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு பாரிஸ் அருகேன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த சென்னைக்கு பக்கத்துல இருக்க ஒரு பகுதி தான் பாரிஸ் சொல்றாங்க, நம்ம உண்மையா இருக்க பாரிஸ் பகுதி அல்ல சரிங்களா. அப்ப எக்ஸ்பிளனேட்டில் அப்படின்னா அந்த பக்கத்துல இருக்க பாரிஸுக்கு அருகே இருக்கும் ஒரு பகுதி, சென்னைக்கு அருகே இருக்க ஒரு பகுதியை தான் சொல்றாங்க சரிங்களா. அங்கதான் சலன படங்களை திரையிடுறாங்க. அப்ப கேட்கலாம், கூடாரம் போட்டு எந்த இடத்துல அந்த சலன படங்களை திரையிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாரிஸ், இன்றைக்கு இருக்க பாரிஸ்ன்னு இருக்கும், சென்னைக்கு அருகாமையில் இருக்கும் இடம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அப்ப அந்த ப்ரொஜெக்டர் பட வீழ்த்திய யாரு முதன் முதல்ல வெளிப்படுத்திருப்பாங்கன்னு சொன்னா யார் பெயர் சொல்லுவோம்? இருவருடைய பெயர் பார்த்தோம், அந்த வைர மாலைய விற்று யார் வாங்கிட்டு வந்திருப்பாங்க? சாமி கண்ணு வின்சென்ட் சரிங்களா, சாமி கண்ணு வின்சென்ட் யார் கிட்ட இருந்து வாங்கிருப்பாங்க? அவங்க கிட்ட இருந்துதான் அந்த பகுதியை வாங்கிட்டு வந்து மிக சிறப்பான பகுதிகள்ல படங்களை உருவாக்கி இருப்பாங்க. அப்ப சலன படங்களை முதல்ல எங்க திரையிட்டு இருப்பாரு? சலனப்படம் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு வரும், அது இன்றைக்கு இருக்க பாரிஸ்ன்னு சொல்லுவாங்க, சென்னை பகுதிகள் தான் சரிங்களா. அதை நம்ம திறம்பட பாக்கணும். அப்ப இந்த பகுதி முக்கியமானது, ஒரு முறை நீங்க வாசிச்சீங்கன்னாவே உங்களுக்கு புரியும் சரிங்களா, ஒரு நீண்ட பகுதியா இருப்பது போல இருக்கும் ஆனா முக்கியமானது சரிங்களா. அடுத்ததை நம்ம பார்க்க இருப்பது சிலப்பதிகாரம், புகார் காண்டம். நம்மளுக்கு கவிதைகள் அப்படின்ற தலைப்புல நகுலன் அவர்கள் பத்தி கொடுத்திருப்பாங்க, இதை நீங்க திறம்பட படிச்சுக்கலாம். நம்மளுக்கு மிக முக்கியமான நீண்ட பகுதிகள் இருக்கிறனால நம்ம சிலப்பதிகாரம் புகார் காண்டத்துக்குள்ள போக போறோம். சொல்லுங்க பாப்போம், புகார் காண்டங்கள்ல எத்தனை காண்டங்கள் இருக்கும்? அதுல இருக்க எண்ணிக்கை மதுரை, புகார், வஞ்சி அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா, அதுல இருக்கதை சொல்லுங்க பாப்போம் எண்ணிக்கை. 13ஆ, 10ஆ, 7ஆ? 10 சரிங்களா. அப்ப மதுரைக்கு 13. அப்ப மீதம் இருக்க 7 யாருக்கு? வஞ்சிக்கு சரிங்களா. இப்ப நம்ம திடீர்னு கேட்டோம்னா இது குழப்பற மாதிரி இருக்கும், ஆனா போர்த்துகளை கேட்பாங்க. மதுரை என்றால் 13, புகார் என்றால் 10, வஞ்சி என்றால் 7 அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அடுத்ததாக மிக முக்கியமானது, நம்ம முன்பே இந்த வகுப்புல பாத்துருப்போம், எந்த காதையில இளங்கோவடிகள் தன்னை பற்றி சொல்லும் போது செங்குட்டுவனின் தம்பி என்று அறிமுகம் செய்திருப்பார்? துணுக்குகள் தரலாமா உங்களுக்கு சொல்லுங்க. மிகச்சிறப்பு, வரம் தரும் காதையில தான் அந்த குறிப்பு இடம் பெற்றிருக்கும் சரிங்களா, அது மிக முக்கியமானது. அப்ப நம்ம இப்போ கேள்விக்குள்ள வந்துடலாம். நம்மளுக்கு முதலாவதாக எந்த பகுதி அமைஞ்சிருக்கும், எந்த காதை அமைஞ்சிருக்கும்? வாழ்த்துறை காதை. வாழ்த்துறை காதை என்பது இங்கு வருவதல்ல, மங்கள வாழ்த்துப்பா அந்த காதையில தான் தொடங்கியிருப்பாங்க சரிங்களா. மங்கள வாழ்த்துப்பா மதுரையில தொடங்கியிருக்கும். எதுல முடிவடைஞ்சிருக்கும் பார்த்தோம்னா நாடுகான் காதையில முடிவடைஞ்சிருக்கும், நாடுகான் காதை சரிங்களா. அடுத்ததாக அமைவது காடுகான் காதையில இருந்து கட்டுரை வரைக்கும் இருக்கும், கட்டுரை காதை. இறுதி காண்டத்துல குன்றப்புறவை அந்த காதையில இருந்து வரந்தரு காதை வரைக்கும் இருக்கும். அந்த வரந்தரு காதையெல்லாம் இளங்கோவடிகள் அவரை பத்தி சொல்லும் போது தான் செங்குட்டுவனின் தம்பி அப்படின்ற குறிப்பு இடம்பெற்றிருக்கும் சரிங்களா, அது மிக முக்கியமானது. இப்ப ஒரு கூற்று சொல்றேன், இந்த கூற்று யாரு சொல்லிருப்பாங்கன்னு சொல்லுங்க. சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும், இந்த கூற்றுக்கு சொந்தக்காரர் பாரதி. பாரதியா சரிங்களா. அப்ப நம்ம அதை பார்த்தோம்னா சிலம்பு அந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்ம மாப்போசி அவர்களை போட்டுருவோம், மாப்போசி அவர்கள் வரமாட்டாங்க. இது நம்ம 9ஆம் 10ஆம் வகுப்பு பழைய புத்தகம் பார்க்கும் போதே இந்த வினாக்களை நம்ம கேள்வியா கேட்டிருப்போம் சரிங்களா. அப்ப சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்றதை சொல்லியிருந்தவங்க யாருன்னா பாரதியார் தான் சொல்லியிருப்பாரு சரிங்களா. அப்ப இந்த முழு பகுதியும் ஆடல் மங்கையா இருக்கிறவங்களை பத்தி மிக சிறப்பா சொல்லியிருப்பாங்க, எப்படிப்பட்ட அந்த திரை அரங்கங்கள் அமைப்பு இருக்கும் இவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்க விட அந்த திரை அரங்கோட அமைப்பை பத்தி இதுல மிக சிறப்பா கொடுத்திருப்பாங்க சரிங்களா. அதை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம், மாதவி அவர்களை பற்றி, அந்த திரை அரங்குகள் அவங்க எப்படி அந்த அபிநயம் பிடிக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தலைக்கோள் பட்டம் சொல்லுவோம் இல்லையா அது எப்படி ஆக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற குறிப்புகள் தான் இதுல முழுமையாக இடம்பெறும் சரிங்களா. அப்ப இதை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த மாதவியை சொல்லும் போது வினாக்கள் எப்படி இருக்குன்னா பாடல் வரிகளை கொடுத்துட்டு யார சொல்வாங்க அப்படின்னு கேட்கலாம். அப்ப பெருந்தோள் மடந்தை என்று
சிலப்பதிகாரத்துல யார சொல்றாங்கன்னு கேட்டா யார சொல்லுவோம்? கண்ணகியும் விடையில இருப்பாங்க, மாதவியும் இருப்பாங்க, யார சொல்லுவோம் இப்ப இந்த இடத்துல? மாதவியதான் சொல்லணும். சரிங்களா, அப்ப இந்த பகுதி நம்ம படிக்காம போய் தேர்வு எழுத போறோம் அப்படின்னா பெருந்தோள் மடந்தேன்னு யாரும் சொல்லியிருப்பாங்க? கண்ணகி தான் அதுல சிறப்பா சொல்லியிருக்காங்க. அவங்கதான் முதல் மாந்தராகவும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்ணகிய போட்டுறக்கூடாது. பெருந்தோள் மடந்தை என்பது மாதவியத்தான் குறிக்கிறது. சரிங்களா, இது மிக முக்கியமானது. அப்ப அவங்களோட திறத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. மாதவியோட அழகிய தோள்களை பற்றியும், தேனும் தாதுவும் நிறைந்த பூக்களை அணிந்த சுருண்ட கூந்தலை உடையவள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுவே குண்டலகேசி சொல்லும் போது நம்ம அந்த கருத்துக்கு ஏற்றாற் போல என்ன வாக்கியம் பயன்படுத்துவோம்? குண்டலகேசி. சரிங்களா, கருமையான சுருண்ட கூந்தலை உடையவள் அப்படின்னு சொல்லுவோம். குண்டலகேசம் அப்படின்னா நம்ம முடி சொல்லுவோம் இல்லையா, அதற்கு பொருள்படும். இந்த இடத்துலயும் எப்படி உருவகப்படுத்துறாங்கன்னு பாருங்க. சுருண்ட கூந்தலை உடையவள் அப்படின்னு நம்ம மாதவிய சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்ப ஆடல், பாடல், அழகு அப்படின்ற இந்த மூன்றுமே குறைபடாத ஆடல் மங்கை அப்படின்னாலும் யாரதான் நம்ம சொல்லுவோம் பார்த்தோம்னா மாதவியதான் சொல்லுவோம். சரிங்களா, அப்ப அவங்க எத்தனை ஆண்டு காலம் இந்த கலை பயிற்சி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா 7 ஆண்டு காலம், 7 வருடங்கள் வந்து இந்த ஆடல் கலையில பயிற்சி பெற்றிருப்பாங்க. சரிங்களா, அதற்கு பின்புதான் தன்னோட 12வது வயதுல அரங்கேற்றம் பண்ணிருப்பாங்க. மிக முக்கியமானது, 7 ஆண்டுகள் பயிற்சி, 12வது அகவையில் என்ன பண்ணிருப்பாங்கன்னா தன்னோட அரங்கேற்றத்தை நிகழ்த்தியிருப்பாங்க. அப்ப அந்த அரங்கேற்ற அரங்குகள்ல யாரெல்லாம் இடம்பெற்றிருந்தாங்க? இதற்கு முன்பு நம்ம கலன் அப்படின்னா ஒரு பொருள் பார்த்திருப்போம். கலன் புறநானூறு அப்படின்னு பார்க்கும்போது யாழ் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா, இந்த இசை கருவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இனிமேல் கலன் சொன்னா பாத்திரத்திற்கு அடுத்தாற் போல யாழ் அப்படின்றது நம்மளுக்கு நினைவிற்கு வரணும். அப்ப இவங்க அந்த ஆடல் மங்கையா இருக்க மாதவி வந்து அரங்கேற்றம் நிகழ்த்துவதற்கு செல்லும் போது இவங்க கூடவே யாழ் வாசிக்கிறவங்க, இசை கலைஞர்கள் அவங்க கூட ஆடுவாங்க இல்லையா. நல்ல கற்றுத் தேர்ந்த ஆடல் மங்கைகளும் தன்னோட அரங்கேற்றத்திற்கு உதவி புரியுறாங்க, அவங்களும் வராங்க அப்படின்ற குறிப்பும் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா, இப்பதான் நம்ம முக்கியமான பகுதிக்குள்ள வந்திருக்கோம். அந்த நாட்டிய அரங்கோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்ற சொல்ல போறாங்க. சரிங்களா, மிக முக்கியமானது. மூங்கில்கள்னாலதான் அந்த முழு அரங்கமும் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த பொதிகை மலையிலிருந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு குறிப்பு கொடுத்திருப்பாங்க. மூங்கில்களால் அமைக்கப்பட்டதுதான் இந்த பகுதி. சரிங்களா, இது முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று. அப்ப அவங்களோட கை விரல்கள் பிடித்து அபிநயம் பிடித்து ஆடுறாங்கன்னு சொல்றாங்களே, அது போல தம்மோட கை பெரு விரலில் 24 அளவினை கொண்டதாக அம்மூங்கிலை வெட்டுவர். மிக முக்கியமா பாக்கணும், 24 அளவினை, அந்த கை பெருவிரல்கள்ல 24 அளவு இருக்க மாதிரி அந்த மூங்கில்களை வெட்டி அந்த அரங்கத்தை அமைப்பாங்க அப்படின்றது குறிப்புல இடம்பெற்றிருக்கு. இப்ப அந்த உயரம் அகலம் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அது 7 கோல் அகலமும், 7 கோல் அகலமும், 8 கோல் நீளமும், 7 அகலம் 8 நீளம், 1 கோல் உயரமும், இப்படிப்பட்டு அந்த அமைப்புல அந்த அரங்கத்தை அமைப்பாங்க. அப்ப கேட்கலாம், 7 கோல் 8 கோல் 1 கோல், 1 கோல் எளிமையா நம்ம சொல்லிடுவோம், என்ன உயரம் சொல்லிடுவோம். அப்ப அந்த 7 என்பது அகலத்தையும் நீளம் சற்று அதிகமா இருக்கும், அப்ப 8 அப்படின்றத நம்ம பொருள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா, அடுத்ததாக பலகை இருக்கும். நடனம் ஆடுவதற்கு தரைத்தளத்தோட சேர்ந்த ஒரு பலகை, மேற்புறமாக ஒரு பலகை அமைப்பு இருக்கும். அந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட உயரம் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா 4 கோல். அந்த இடைவெளி சொல்றாங்க, இடைவெளி. அரங்கில் தூணிற்கு மேல் வைத்த உத்திர பலகை. அப்ப கேட்கலாம், உத்திர பலகை அப்படின்றது அந்த தரைத்தளத்துல இருப்பதா இல்ல தூணிற்கு மேலாக இருப்பதான்னு கேட்டா மேல் இருக்கும் பகுதி. உத்திர பலகைக்கும் தலத்தீர் இழுக்கும் பலகைக்கும் இடையே 4 கோல் அளவாக இடைவெளி இருந்தது. சரிங்களா, அது போலவே 2 வாயில்கள் இருக்கும் சொல்லியிருப்பாங்க. அந்த மேல் மாடத்துல 5 பூதங்களையும் நிலைநிறுத்தி அந்த படங்கள் இருக்கும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அப்ப 5 பூதங்களாக பகுத்தவர் யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? தொல்காப்பியதான் பகுத்து வச்சிருப்பாங்க. சரிங்களா, நிலம், நீர், காற்று, வானம், ஆகாயம் அப்படின்னு மிக முக்கியமான பார்த்துக்க வேண்டிய ஒன்று. அடுத்ததாக இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா நிழல் பகுதி விழாது. சரிங்களா, அந்த நம்ம பட வீழ்த்திகள் ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா கண்டிப்பா அதோட நிழல் இருக்கும். நிழல் பகுதி விழாதது கேட்சார் போலதான் அந்த நாடக அமைப்பும் நாடக அரங்கோட அமைப்பும் இருக்கும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நிழலானது அவையிலும் நாடக அரங்கிலும் விழாதபடி இருக்கும். எதோட நிழல் பார்த்தா அந்த தூண்களோட நிழல் அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திரையிடுவாங்க அப்படின்னு பாத்துருப்போம். எழினி அப்படின்னு சொல்லுவோம், அந்த திரையிடும் அந்த துணி பகுதிய எழினி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம திறம்பட பார்க்கணும். ஒரு முகத்திரை அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும்,
பொறுமுகத்திரை அப்படின்னு சொல்லி இன்னொன்று இருக்கும். இந்த மாதிரி முவ்வகையான திரை அமைப்புகள் நாடக அரங்கில பயன்படுத்திருப்பாங்க சரிங்களா. கரந்துவரல் திரை. அப்ப அந்த ஒரு முகத்திரை என்பது எதை குறிக்கிறாங்க அப்படின்னா, மேடையில இருந்து அந்த மேல்புறத்துல இருந்து ஒரே ஒரு முறை மட்டும் விழும் இல்லையா, அதுதான் ஒரு முகத்திரை அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அடுத்ததா பாக்குறது கரந்துவரல் திரை அப்படின்னா, கீழிருந்து மேடையோட மேலிருந்து வேண்டும் போது இறங்கும், அது போல கீழிறங்கும் வகையில அமைக்கப்பட்டிருப்பது கரந்துவரல் திரை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு முகத்திரை என்பது மேலிருந்து கீழாகல்ல, இடமிருந்து வடம், இப்படி அமைப்பது ஒரு முகத்திரை. மேலிருந்து கீழாக அமைவது கரந்துவரல் திரை. இந்த இரண்டையும் சேர்த்தால் போல அமைந்திருப்பதுதான் பொறுமுகத்திரை. அப்ப இதுவும் வினாக்களாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா. அப்ப மேடையோட இருபுறத்தில் இருந்தும் நடுவில் இருந்தும் விழுவது போல அமைவது பொறுமுகத்திரை. இப்ப சொல்லுங்க பாப்போம், மேலிருந்து கீழாக அமைவது போல இருக்குன்னா எந்த திரை சொல்லுவோம்? மேலிருந்து கீழ் மட்டும் கரந்துவரல் திரை. கரந்துவரல் திரை. இடம் இருந்து வளம் சொல்லணும்னா எந்த திரை சொல்லுவோம்? அல்லது வளம் இருந்து இடம் ஒரு முகத்திரை அப்படின்றது. இந்த இரண்டையும் சேர்த்தால் போல எந்த திரை இருக்கும்? பொறுமுகத்திரை. அப்ப அந்த திரை அமைப்பு நம்மளுக்கு மிக சிறப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று சரிங்களா. அது போலவே அந்த நாடக அமைப்புகள்ல அரங்கங்கள்ல எல்லாமே முத்துக்கள் நாளா எடுக்குமா, அந்த தூண்கள் அமைப்பு எல்லாமே முத்துக்கள் நாள அந்த மாலைகளை தொகுத்து வச்சிருப்பாங்க அப்படின்ற குறிப்பும் இடம் தெரிஞ்சு சரிங்களா. இப்ப அடுத்ததாக முக்கியமான பகுதி அந்த தலைக்கோள். அந்த பாடல் பரிசாக தராங்க இல்லையா, நம்ம மாதவி அவர்கள் வந்து தலைக்கோழி அப்படின்ற பட்டம் வாங்கியிருப்பாங்க. இந்த தலைக்கோள் என்பது அவ்வளவு ஆகச்சிறந்ததா அப்படின்னு கேட்டா அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, எண்ணற்ற சாங்கியம் சடங்குகள்லாம் செஞ்சுதான் அதை முழு அமைப்பாக நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க சரிங்களா. அப்ப அந்த தலைக்கோள் அணிந்து சிறப்பா ஆடல் புரிஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த வெற்றியை குறிப்பதற்கு ஏற்றாற் போலதான் அந்த தலைக்கோள் பரிசு கொடுக்கப்படும் சரிங்களா. அப்ப இதுல பார்க்கிறோம் அப்படின்னா எப்படிப்பட்ட மரங்கள்னால எதுல இதை உருவாக்கியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, நம்ம இப்போ பகை மன்னர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து வெற்றி கொண்டு கொண்டு வந்திருப்போம், அந்த வெண்கொற்ற குடையோட காம்பினால் அமைக்கப்படுவது தலைக்கோள். அப்ப மிக முக்கியமா தெரிஞ்சிருக்கணும், தலைக்கோள் என்பது பெரும் புகழ் கொண்ட பகை மன்னனுடன் நிகழ்த்திய போரில் தோற்று புறங்காட்டி அவனிடமிருந்து பறிக்கப்பட்ட அழகுமிக்க வெண்கொற்ற குடையின் காம்பில் செய்யப்படுவது. அப்ப வெற்றி பெற்றவனுடைய வெண்கொற்ற குடையா, இல்ல நம்ம யார்கிட்ட இருந்து தோற்கடிச்சிருப்பாங்களா தோற்றிருப்பாங்க இல்லையா அந்த மன்னனுடையதா அப்படின்னு தெரியும். அப்ப வெற்றி கொண்டவர்கள் அவங்களோட வெண்கொற்ற குடையும் எடுத்துட்டு வந்துருவாங்க, அதில் அதில் இருக்கும் காம்பினால் செய்யப்பட்டதான் இந்த தலைக்கோள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அப்ப அதுல நிறைய கணு பகுதிகள்லாம் இருக்கும், நவ மணிகள்னால அதை அலங்கரிச்சு வச்சிருப்பாங்க. அப்படி அலங்கரிக்கப்பட்ட அந்த கணுக்களுக்கு இடைப்பட்ட பகுதிய சாம்பூநதம் அப்படின்னு சொல்றாங்க. சாம்பூநதம் அது எப்படிப்பட்டதா அமைச்சிருப்பாங்கன்னா, பொன் தகட்ட கொண்டு வளம்புரியாகவும் இடம்புரியாகவும் சுற்றி கட்டி அந்த கோளாக மாத்துறாங்க சரிங்களா. பொன் தகடு அது மிக முக்கியமான வார்த்தை. அதுல சாம்பூநதம் அந்த இடைப்பட்ட பகுதிகள்ல சாம்பூநதம் சொல்ற அந்த பொன் தகட்ட கொண்டுதான் அப்படியே வளப்புறமாகவும் இடப்புறமாகவும் மாற்றி மாற்றி வளைத்து அதை சேர்த்து கட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க சரிங்களா. அப்ப அதை யாரு நினைச்சு அந்த தொடங்குவாங்க அந்த தலைக்குள் உருவாக்கம் எல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திரன் மகன் சயந்தன் என அக்கோளை நினைத்து மந்திர விதியினாலே வழிபாடு செய்வர். அப்ப யார நினைச்சு வழிபாடு செய்யறாங்கன்னா, இந்திரன் போற்றக்கூடாது, அவங்களோட மகன் சயந்தனை நினைத்து சரிங்களா. அது போலவே இது எப்படிப்பட்ட ஆரவாரத்துடன் கொண்டு வரப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொன்னாளான பூண்ணினையும் முகப்படாத்தையும் கொண்டிருக்கின்ற பட்டத்து யானையின் கையில் வாழ்த்தி தருவர் சரிங்களா. அந்த வாழ்த்தி தரது வந்து பட்டத்து யானை கிட்ட தருவாங்க, முகப்படாத்தையும் அப்படின்ற குறிப்பு இருக்கு. அப்ப நம்மளுக்கு அந்த பாடல் வரிகள் கொடுக்கும் போது பொன்னாளான பூனினையும் முகப்படாத்தையும் கொண்டிருக்கின்ற பட்டத்து யானையோட கையில கொடுப்பாங்க. இந்த வரிகளை கொடுத்துட்டாங்கன்னா தலைக்கோளை சொல்றாங்களோ அப்படின்ற ஒரு நினைவிற்கு வரும், அல்ல பட்டத்து யானையிடம் கொடுக்குறாங்க அப்படின்ற குறிப்பும் இடம்பெற்றிருக்கு. அப்போ மிகச்சிறந்த ஆடல் புரிபவர்களுக்கு இப்படிப்பட்ட அற்புதமான நிறைய நம்ம தீர்த்தங்கள் சொல்லுவோம் இல்லையா, நிறைய ஆட்சியோட தீர்த்தங்களும் கலந்தார் போல இந்த தலைக்கோள் இதெல்லாம் ஆகச்சிறந்த சிறப்பு மிக்கதாக வெற்றி காண்பவருக்கு கொடுக்கப்படுவது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அடுத்ததாக இந்த மங்கள பாடல் யாரும் பார்த்தோம்னா, மாதவி அவர்கள் தன்னோட அரங்கேற்றத்தை நிகழ்த்துறாங்க. அப்ப அந்த இசைக்கருவிகள்லாம் முழங்கும், தன்னோட வலதுகாலை ஏற்றி வைத்து அவங்களோட இன வகையில அவங்க கூட ஆடுவாங்க இல்லையா, அவங்க எல்லாம் சேர்ந்தாற் போல அந்த நடனத்தை ஆட ஆரம்பிப்பாங்க சரிங்களா. பொறுமுகம் எழினிக்கு நிலையீடாக வலது தூண் காட்ட போய் அந்த நின்று ஆடல் நிகழ்வை தொடங்குவான்
சரிங்களா, அது ஒரு முக்கியமா பார்க்க வேண்டியது. அப்ப அந்த தெய்வ பாடல்களோட முறை என்னன்னு சொல்றாங்கன்னா, ஓரச்சு வாரம் ஈரொச்சு வாரம் அப்படின்ற தொடங்குற அந்த பாடல் வரிகள், தெய்வ பாடல்களை இசைக்க பாடல்கள் பண்ணேற்ற அவங்க வந்து நடனம் ஆடுறாங்க அப்படின்ற குறிப்பும் இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னது போல நிறைய இசைக்கருவிகள் முழங்கும், குழலிசை, யாழிசை, முழவு. அப்ப கேட்கலாம் வினாக்கள்ல, அப்ப மாதவி அரங்கேற்றும் போது எவ்வகையான இசைக்கருவிகள்லாம் முழங்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா, குழல், யாழ், முழவு. சரிங்களா, அந்த இடக்கை வாத்தியம் சொல்லுவாங்க, அதுவும் சேர்ந்து ஒழிப்பது போல அவளோட ஆடல் நிகழ்வு அரங்கேற்றப்பட்டிருக்கும். அவ்வளவுதான், திறம்பட ஆடிடுவாங்க, இவங்களுக்கு சளைத்தவர்கள் யாருமே இல்லை அப்படின்றது கேட்டார் போல. இறுதியாக மன்னனிடம் தலைக்கோழி அப்படின்ற பட்டத்தையும் அந்த பரிசையும் பெறுவாங்க. சரிங்களா, அப்ப அவங்களுக்கு பரிசில் கொடுக்கப்பட்டது எத்தனை பொன் காசுகள், பொன் மாலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, 1008 களஞ்சு பொன் வந்து பொன் மாலைய பரிசலா பெறுவாங்க. தலைக்கோளையும் வாங்கி தலைக்கோழி பட்டத்தையும் பெற்று 1008 களஞ்சு பொன் மாலையையும் பரிசிலாக பெறுவாங்க. சரிங்களா, அது மிக முக்கியமானது 1008 என்பது. அப்ப இந்த யான் பார்த்தோம் இல்லையா, இது நம்ம 8ஆம் வகுப்பு படிக்கும் போதே பார்த்திருப்போம். இப்ப நீங்க தான் சொல்ல போறீங்க, செங்கோட்டி யாழ்ல அந்த நரம்புகளின் எண்ணிக்கை எத்துணை இருக்கும்? 7. சரிங்களா, பேரி யாழ்ல 21. சகோட யாழ்ல 16. மகர யாழ்ல 17. சரிங்களா, உங்களுக்கு கேட்பதற்காக மாற்றி கேட்டிருப்பேன். முதல்ல பேரியாள் 21, மகரையாள் 17, சகோடையாள் 16, அது போல செங்கோட்டியாள் 7 அப்படின்னு நம்ம நினைவு வச்சுக்கணும். சரிங்களா, அடுத்ததாக நம்மளுக்கு குறிப்பாக வந்து சிலப்பதிகாரத்தை பற்றிய குறிப்புகள் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. முத்தமிழ் காப்பியம், முதல் தேசிய காப்பியம் சொல்லியிருப்பாங்க. அப்போ இரண்டாவது தேசிய காப்பியம் எதை சொல்லுவோம்? முதன்மை சிலப்பதிகாரம், இரண்டாவது பெரிய புராணம். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு இந்த சிலப்பதிகாரம் பற்றிய குறிப்புகள்லாம் முன்பே தெரிஞ்சனால மிக எளிமையான பகுதியா தான் இருக்கும். சரிங்களா, அதை நம்ம குறிப்பா பார்க்கணும்னா, முதன் முதலாக பெண்ணை முன்னிலைப்படுத்தி இயற்றினால இதற்கு புரட்சி காப்பியம் அப்படின்ற பெயரும் இருக்கு. சரிங்களா, புரட்சி காப்பியம் அப்படின்ற பெயர் இருக்கு. புரட்சி காப்பியம் சொல்லணும்னா நம்ம பாரதிதாசன் பக்கம் பெயரப்படாது. சரிங்களா, முக்கியமா பாத்துக்கணும், பெயர் தான் அந்த முழுமையாக சிலப்பதிகாரத்திற்கு நிறைய பெயர்கள் கொடுப்பாங்க இல்லையா, அதுல ஒரு வகையாத்தான் புரட்சி காப்பியம் என்பது இடம்பெற்றிருக்கு. முத்தமிழ் காப்பியம் அப்படின்றது தெரியும், பொதுமை காப்பியம் அப்படின்னு தெரியும், முதல் தேசிய காப்பியம் சொன்னாலும் நம்ம சிலப்பதிகாரத்தை தான் சொல்லணும். சரிங்களா, இது முக்கிய குறிப்புகள். அடுத்ததாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, மெய்ப்பாட்டியல் கொடுத்திருப்பாங்க, அது நம்ம எளிமையா பொருள் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். நடிகர் திலகம், என்ஜி நம்ம சிவாஜி கணேசன் அவர்களை பத்தி கொடுத்திருப்பாங்க, பாலச்சந்திரன், சுள்ளிக்காடு, அவங்கதான் இந்த குறிப்புகளை வந்து எழுதியிருப்பாங்க. இதுவும் முழுமையாக ஒரு கதை வசனங்கள் போலதான் இருக்கும். சிவாஜி கணேசன் அவர்கள் வீட்டிற்கு போயிருக்கும் போது அவருடைய ஆளுமைகள், அவங்களோட புகைப்படங்கள் எல்லாம் பார்க்கும் போது எப்படி திறமை மிக்கவரா இருந்திருக்காங்க, அதை பற்றின ஒரு உரையாடல் வசனமாகத்தான் இருக்கும். இதுல முக்கிய கதாபாத்திரங்களை மட்டும் நான் சொல்லிடுவேன், யாரெல்லாம் இதுல இடம்பெறாங்க, அவங்களுக்கு இந்த பாடத்துல என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா, இதுல பார்க்கும் போது நம்ம யார பார்க்கணும்னா, ஜான் பால் அவர்கள், அவங்கதான் திரைக்கதை எழுதியிருப்பாங்க. திரைக்கதை எழுதியவர் யாருன்னு பார்த்தோம்னா ஜான் பால். இந்த பாடத்திற்கு அல்ல, பொதுவாக சிவாஜி கணேசன் அவர்களோட உரையாடல மிக முக்கியமானதை நம்ம பார்க்கணும். சரிங்களா, விபிகே மேனன் அவங்க ஒரு படம் எடுக்க தீர்மானிச்சிருப்பாங்க. அப்ப எல்லாரும் ஒரு கூட்டா போய் பார்க்குவாங்க, ஒரு 3 பேர் செஞ்சு பார்ப்பாங்க. அதுல ஜான் பால் அவர்கள் இருப்பாங்க, அவங்கதான் திரைக்கதை எழுதியிருப்பாங்க. அப்ப அந்த படத்தோட இயக்குனரா யார் இருந்திருப்பாங்கன்னா, ராஜீவ்நாத் அவங்க இருந்திருப்பாங்க. சரிங்களா, இது கூடாக போனவதான் பாலச்சந்திரன், சுள்ளிக்காடவர்கள், ஒரு இளம் வயதான ஒரு கவிஞராக போயிருப்பாங்க. அப்ப இவங்க 3 பேரும் அந்த சங்கமிக்கும் இடத்துல சிவாஜி கணேசன் அவங்களோட வீட்டுல பாப்பாங்க. அப்ப அந்த நிகழ்ந்த உரையாடல் தான் தொகுத்து நம்மளுக்கு இந்த துணைப்பாட பகுதியா நடிகர் திலகம் அப்படின்ற பெயர்ல கொடுத்திருப்பாங்க. சரிங்களா, அப்ப ஜான் பால் என்பவர் அந்த திரைக்கதை எழுதுபவர், இயக்குனர்னு கேட்டோம்னா ராஜீவ்நாத் சொல்லணும், அந்த மலையாள கவிஞர் கேட்டா பாலச்சந்திரன், சுள்ளிக்காடு, இவங்க எல்லாம் சேர்ந்தார் போலதான் பார்க்க போயிருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு யாரு நம்ம சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பட்டம் கொடுத்திருப்பாங்க, சத்ரபதி என்ற பட்டம், சுத்த தியாகின்னு சொன்னா சொல்லிடுவீங்க, சொல்லுங்க. முத்துராமலிங்க தியாகினா முத்துராமலிங்க தேவர். யார் சொல்லிருப்பாங்க அவங்க?
பெரியார் சொல்லிருப்பாரு. பெரியார் சொல்லிருப்பாங்க. இப்ப இங்க கேட்ட வினா சத்ரபதி யார் சொல்லிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெரியார் அவர்கள் தான் சொல்லிருப்பாங்க. அதனாலதான் உங்களுக்கு அந்த துணுக்குகள் கொடுத்தேன் சரிங்களா. அப்ப அந்த அண்ணாதுரையோட நாடகத்தின் வாயிலாக எந்த நாடகம்னு முக்கியம், அண்ணாதுரை அப்படின்ற நாடகத்தின் வாயிலாக பெரியார் இதெல்லாம் கண்டுட்டு சத்ரபதி அப்படின்ற பட்டம் கொடுப்பாங்க சரிங்களா. அது மிக முக்கியமானது. இவர் எந்த பகுதியில பிறந்திருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா சிவாஜி கணேசன் அவர்கள் விழுப்புரம் சரிங்களா, விழுப்புரம் பகுதியை சேர்ந்தவர் தான். இவருடைய இயற்பெயர் என்ன, சின்னையா கணேசன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதற்கு ஏற்றால் போல சத்ரபதி சிவாஜி போல இருந்திருக்காரு, அவரோட நாடக பாங்கெல்லாம் இருந்திருக்குன்னு சொல்லும் போதுதான் பெரியார் அவர்கள் சத்ரபதி அப்படின்ற பட்டமும் கொடுத்திருப்பாங்க சரிங்களா. இவர் தன்னோட 9வது வயதுல என்ன பண்ணிருவாங்கன்னா முதன் முதல்ல அந்த ஆங்கிலேயர்கள்லாம் சிறை வச்சிருப்பாங்களே, சிறை சென்று தனது தந்தைய பார்த்திருப்பாங்க. அப்ப ரொம்ப ஒரு விரக்தியான நிலையில இருந்திருப்பாரு. இவர் எங்க பள்ளிக்கூடம்லாம் செஞ்சு படிச்சிருக்க மாட்டாங்க, முழுமையாக அந்த பள்ளி வாழ்க்கையை அவர் முடிச்சிருக்க மாட்டாரு சரிங்களா. அப்ப அந்த 5 வயது ஆகும் போதே குடும்பத்தோட ஏழ்மை காரணமாக நாடக கலைக்குள்ள நுழைஞ்சிருப்பாங்க. இந்த கதைகளை பார்க்கும் போது அதிகமா நம்மளுக்கு எதை பத்தி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த படத்தையும் நாடகத்தையும் ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்போ சிவாஜி கணேசன் அவங்க கிட்ட கேட்கும் போது இதுல எதுல நீங்க ஆகச்சிறந்ததான் நடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது நாடக பாங்குதான் தனக்கு முக்கியத்துவம் கொடுத்தது, அதுல பேசுவது போல அப்படியே ஒரே நேரத்துல மக்கள் எல்லாம் ஆரவாரிச்சு அதே நேரத்துல அவங்களுக்கு தன்னோட கருத்துக்களை சொல்றதுதான் மிக சிறப்பா தான் உணர்ந்ததாக சிவாஜி கணேசன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த நாடகத்துக்கு அவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அது போலவே இவரோட நாடக பாங்கு எப்படி ஒவ்வொரு காலகட்டங்களும் தொன்று தொட்டு வந்துச்சு, இதற்கூடாகவே பாலச்சந்திரன் அவர்கள் தன்னோட மலையாள கவிஞர்கள்ல அந்த கவிதை சொன்ன விதம் ராவண காவியத்தை பத்தி பேசியிருப்பாங்க. இது நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது. நம்மளுக்கு பாடப்பகுதியில ராவண காவியம் தனியா இருக்கிறனால அந்த இடத்துல இந்த பகுதிகள்லாம் குறிப்பாக இடம் பெற வேண்டும் சரிங்களா. அப்போ சிவாஜி கணேசன் அவங்க கேட்பாங்க இந்த மாதிரி திறம் மிக்க பாடல்கள்லாம் மலையாளத்துல இல்லையா, இந்த நாடக பாங்குல எதுவும் இல்லையான்னு கேட்கும் போது இந்த ஜாதுநாத் அவங்களும் பாலச்சந்திரவும் கொஞ்சம் திகைப்பிற்குள்ளாவாங்க. அப்படி அவங்க சொன்ன போதுதான் ராவண காவியத்தோட குறிப்புகள்லாம் எடுத்து சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஆகச்சிறந்த கவிதை பாங்குலையும் நாடக அமைப்புகளையும் உரையாடல்களையும் மலையாளத்துல இருக்கு அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த ராவண காவியத்தை அவங்க எடுத்து சொல்லுவாங்க சரிங்களா. அது நம்ம முக்கியமா பார்க்கணும். அடுத்து இவர் பெற்ற விருதுகள்லாம் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்பிரிக்க அதுல ஆசிய திரைப்பட விழாவில கெய்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க சிறந்த நடிகருக்கான விருது. அப்ப யார் இந்த விருது கொடுத்தாங்கன்னு கேட்டாங்கன்னா ஆப்பிரிக்க ஆசிய திரைப்பட விழாவில அந்த விழாவை என்ன சொல்லுவாங்கன்னா கெய்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல சிறந்த நடிகருக்கான விருதும் கிடைச்சிருக்கு. அது போலவே கலை மாமணி விருது, பொதுவா எல்லாருக்குமே கலை மாமணி விருது கொடுத்திருப்பாங்க சரிங்களா. அடுத்ததாக பத்மஸ்ரீ விருதும் இவங்க வாங்கியிருக்காங்க. தமிழ்ல பத்மஸ்ரீ அப்படின்றதுக்கு என்ன சொல்லுவோம், பத்மஸ்ரீ என்றால் தாமரை திரு விருதுன்னு சொல்லுவோம். அப்ப நம்மளுக்கு கேட்டிருக்கலாம் தாமரை திரு விருது பெற்றவர் யாருன்னு கேட்டா இவங்களையும் நம்ம சொல்லலாம் சரிங்களா. அந்த இடத்துல பத்மஸ்ரீ இல்லையே அப்படின்னு நினைச்சுக்கூடாது, ஸ்ரீ அப்படின்றத நம்ம திரு திருவாளர் அப்படின்னு மாத்திருப்போம் சரிங்களா. பத்மபூஷன் விருதும் வாங்கியிருப்பாங்க. பத்மபூஷன் அப்படின்றது தாமரை அணி. அப்ப தாமரை செவ்வணி அப்படின்னா என்ன சொல்லுவோம், மிகச்சிறப்பு பத்ம விபூஷண தான் தாமரை செவ்வணி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அது மிக முக்கியமா பார்க்க வேண்டியது. அது போலவே பிரெஞ்சு அரசு இவருக்கு வந்து செவாலியர் விருதும் கொடுத்திருப்பாங்க. தாதா சாஹேப் பால்கே விருதும் இவர் பெற்றிருப்பாரு சரிங்களா. இதான் இந்த பகுதியில முக்கியமா இருப்பது. நீங்க ஒரு முறை இந்த கதைய வாசிச்சீங்கன்னா இன்னும் கூடுதலாக அவங்க இயற்றிய படங்கள் எப்படிப்பட்ட வேடங்கள்லாம் அவர் நடிச்சிருக்காரு அப்படின்ற குறிப்பும் இடம்பெறும். இந்த பகுதி எதுல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா மலையாள கவிஞர் நடிகரா இருக்க பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு அவங்க எழுதின சிதம்பர ஸ்மரண அப்படின்ற நூல்ல இருந்தா தொகுக்கப்பட்டிருக்கும். அப்ப மலையாளத்துல இருக்கப்ப கண்டிப்பாக யாராச்சும் தமிழாக்கம் செஞ்சிருக்கணும். அப்ப அந்த எந்த பெயர்ல தமிழாக்கம் செஞ்சிருப்பாங்கன்னா கே வி சைலஜா சிதம்பர நினைவுகள் அப்படின்ற தலைப்புல இதுல தமிழ்ல மொழிபெயர்த்திருப்பாங்க சரிங்களா. இது நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய பகுதி. ஒரு முறை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு திறம்பட தெரியும். நம்மளுக்கு இந்த குறுகிய நேரத்துல நிறைய பகுதிகள் முடிக்கணும் அப்படின்றனால அந்த கவிதை பகுதிகளை மட்டும் விட்டுட்டு நம்ம உரைநடை பகுதிகள் பார்த்திருக்கோம், சிலப்பதிகாரம் பற்றி பார்த்திருக்கோம், இவங்க சிவாஜி கணேசன் அவர்களை பத்தி பார்த்திருக்கோம். இதுல முக்கியமான கதை மாந்தர்கள் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நீங்க ஒரு முறை இதை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக பொருள் புரியும் சரிங்களா. இலக்கண பகுதிகள் இருக்கு, அதையும் திறம்பட பாருங்க. நம்ம அடுத்து வரும் தேர்வுக்கு முழு பகுதிகளையும் முடிப்பதற்கு ஏற்றாறு போல பார்க்கலாம் சரிங்களா. இந்த வகுப்பை இத்துடன் நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி. நன்றி அம்மா. நன்றி. நன்றி அக்கா.